jump on a party like Chris. Hi viewers, welcome and welcome back to Miniature Foods. அனைவருக்கும் இனிய ரம்ஜான் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ரம்ஜான்காக ஒரு சூப்பரான ரெசிபி பண்ணியிருக்கோம். அது என்னன்னு தெரிஞ்சுனா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு பால் சேர்த்துக்கலாம். பால் கொதிக்கிற கேப்ல நம்ம சப்ஜா சீட்ஸ ஊற வச்சிடலாம். சப்ஜா சீட்ஸ தேவையான அளவு எடுத்து அதுல கொஞ்சமா தண்ணி ஊத்தி அது ஒரு ஹாஃப் அன் அவர் வரை ஊற வச்சுக்கலாம். நம்ம டிஷ்ஷோட மெயின் இன்கிரீடியன்ட் வாட்டர் மெலன், அதையும் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ்ல பிடிக்குமோ அந்த சைஸ்ல கட் பண்ணிக்கலாம். இப்போ பால் நல்லாவே கொதிச்சிருச்சு, அதை எடுத்து தனியா வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு பால் சில்லுன்னு வேணும், சோ அத கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் வரை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ பால் நல்லாவே சில்லுன்னு ஆயிடுச்சு, அதை எடுத்து வெளியே வச்சுக்கலாம். இப்போ அந்த பாலை ஒரு பாத்திரத்தில் மாத்தி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அதில் கொஞ்சமா ரோஸ் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதுல இன்னைக்கு சக்கரை சேர்க்கல, ஏன்னா அந்த ரோஸ் சிரப்ல ஆல்ரெடி எனக்கு சக்கரை இருக்கு. இப்போ அதுல கொஞ்சமா ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சில்னஸ் நிறைய வேணும்னா நிறையவே சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச வாட்டர் மெலன் பீசஸையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ்லாம் பெருசு பெருசா அழகா ஊறிடுச்சு, ஸோ அதையும் நம்ம ஸ்மூத் ஷேக்ல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதுல ஒவ்வொரு நட்ஸா ஆட் பண்ண ஆரம்பிச்சலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பாதாம், நெக்ஸ்ட் கொஞ்சம் பிஸ்தா, ஃபைனலா கொஞ்சம் கேஷ்யூ, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் நம்ம சூப்பரான ஷர்பத் செம்மையா ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணி கொடுத்து ஜாலியா ரம்ஜான செலிப்ரேட் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு சூப்பரான ரெசிபியோட பார்க்க வரைக்கும் அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் டீம் மினியேச்சர் ஃபுட்ஸ். ஹேவ் எ நைஸ் டே அண்ட் ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.